ஒன் வீக் பிஃபோர் ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நான் ஸ்பான்சர், இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உசுப்பேற்றி விட்டாங்க. பேசிக்கலி உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்னா, எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையுமே சொல்கிறேன், எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. பட் அதை வந்து நான் வந்து க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டார்க் சர்க்கிள்ஸ் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் அக்கா சொன்ன மாதிரி நான் வந்து உடனேலாம் வாங்காமல் நான் என்ன பண்ணேன்னா, நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஐ சென்சிட்டிவான ஏரியா இந்த டார்க் சர்க்கிள்ஸ், இந்த இடமே வந்து கண்ணுக்குள்ள நம்ம வந்து போட போகிறோம். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் அக்காவை மட்டும் நம்பாங்க, நம்மளும் ரிவ்யூ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு பயங்கரமான ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ். எம்ஆர்பி வந்து 249, நான் வாங்கினது வந்து 240-250 அரௌண்ட் தான் நான் வந்து வாங்கினேன். ஆக்சுவலி நான் அந்த ரிவ்யூ போடலான் தான் நினச்சேன். ஸோ ரிவ்யூ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த பக்கம் தான் நான் ஓப்பன் பண்ணேன், ஆல்ரெடி இங்கே நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அப்லோடே பண்ணுறேன் இந்த வீடியோ. ஆனால் சும்மா உங்களுக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் தான். சரி, கதைக்கு வருவோம். அந்த இன்ஃப்ளூயன்சர் தோழி சொன்னதுனால சரி நம்மளும் இது வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவாகவே இருக்குது எல்லாமே, சரி ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், சரி ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி ஏன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தது தான். இந்த மாதிரி ஒரு நார்மல் கவர், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சேஃப்டி மெஷர்ஸுமே இல்லை, அப்படியே இந்த டப்பா கொடுத்துருந்தாங்க. இந்த டப்பா ஆல்ரெடி நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அப்படியே கொடுத்துருந்தாங்க, ஒரு சேஃப்டி மெஷர்ஸுமே இல்லை. ஒரு கூப்பன் இல்லைன்னா இந்த நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்னொரு அதே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், அப்படியும் இல்லைன்னா இந்த க்யூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள், 100 ரூபீஸ் கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி இது ஃபஸ்ட்டு வந்து வேலிடாக இருக்கான்னு பார்ப்போம், நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சேன், மேபி உங்களுக்கும் யூஸ் ஆகும்ல அப்படின்னு. மேபி உங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போஸ் வாங்க போகிறீங்கன்னா சரி இது வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் அது ஒரு டாக்குமெண்ட் ஃபார்ம்ஸ்குள்ளே போச்சு. சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ், நேம், ஃபோன் நம்பர் அண்ட் வந்து நம்ம இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்களே அதில் அமேசானில், அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபைலில் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1-2 hours கழித்து நான் என்ன நம்பர் இதில் கொடுத்துருந்தேன்னா, சேம் நம்பரில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, என்னென்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்களா, நீங்கள் வந்து ரிவ்யூ போடுங்க, ரிவ்யூ போட்டு அதை எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஜிபே நம்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஜிபே நம்பரில் நாங்கள் உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு கதை கொடுத்தாங்க. கதை இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்க்கல. என்னடா ஏ இது வந்து எப்போ நடந்துச்சு, ஒரு 2-1 hour இல்லைனா 2 hours அப்புறம் எனக்கு வந்துச்சு. நான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ப்ராடக்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட ப்ராடக்டே காட்டில் பாருங்கள், இதுதாங்க அந்த ப்ராடக்ட்டு, இது வந்து ஐ க்ரீம். அது எப்படின்னா நம்ம வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் அது வந்து போகும். இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெடியூசஸ் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ரிப்பேர் ஃபைன் லைன்ஸ். இதெல்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணி, ஆலோவேரா ஜூஸ் வித் ஹேசல் எக்ஸ்ட்ராக்ட், ஜோஜபா சீட் ஆயில், விட்டமின் இ, ஹார்ஸ் டெயில், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் தனியாக வந்து இதோட பிக் வந்து நான் வந்து அங்கே அட்டாச் பண்ணுறேன். இந்த ஒரு ஐ க்ரீம் நான் யூஸ் பண்ணதால் என்னோடய ஐஸ் ஃபுல்லாமே ரெட் ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த பிக்கும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். டேரெக்டாக பண்ணுறதை விட கையில் எடுத்து பண்ணுறது ரொம்ப பெட்டர், ஏன்னா இது ரொம்ப கிளம்சியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கையில் யூஸ் பண்ணுறதே பெட்டர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த லிக்விட் எல்லாமே இதுக்குள்ளே வந்துருச்சு. நான் அதை எடுத்து என்னோடய ஐஸில் அப்ளை பண்ணவே மாட்டேன், இதை அப்படியே மூடி ஓரமாக வச்சுடுங்க. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷனில், இது வந்து நான் ஸ்பான்சர், இது வந்து டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிச்சு. நான் வந்து ஃபியூ மந்த்ஸ்லேயே எனக்கு வந்து நான் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படி இப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு எனக்கும் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, சரி அதை நான் வந்து மேபி அதை கொஞ்சம் க்யூர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அவங்க சொல்கிறத மட்டும்
நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ரிவ்யூஸும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரிவ்யூஸ் பார்த்தேன். ஆனால் யூடியூப்லேயே கம்மியான ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ கூகுளையும் போய் பார்த்தா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அமேசான் அவங்கக்கிட்டே ரிவ்யூஸ் இருக்கும் இல்லையா, அதையும் படித்தேன், அதுவும் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. சரி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கினது. பிஃபோர் ஆஃப்டர்னு பிக் எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரஸ்டபிளாகவே இருக்காது. நான் என்ன நினச்சேன்னா, இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது ரிவ்யூஸ், கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே 1 வீக் வந்து இந்த கலரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேபி டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து விர்ச்சுவலாக பார்க்கலாம் இல்லையா. ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் டேரெக்டாக வீடியோவில் பார்க்குறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து நம்ம வந்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கண்ணை மட்டும் நான் ட்ரை பண்ணேன். தேங்க் காட் அந்த ஒரு கண்ணுக்கு மட்டும் நான் ட்ரை பண்ணேன். இந்த ரெண்டு கண்ணுக்குமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா ரத்த பூமி ஆகிருக்கும் இந்நேரத்துக்கு. என் கண்ணு லைட்டாக அந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் எரிகிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது, சரி ஓகே இப்படி தான் எல்லாருக்கும் ஆகும் போல. 5 to 10 minutes கிராஜுவலாக அந்த பெயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ரொம்ப ஹெவியான பெயின் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் எரிகிற மாதிரி இருந்துச்சு, பட் கிராஜுவலாக அது வந்து கம்மி ஆயிடுச்சு. 10 minutes இருக்கும், 10 minutes அப்புறம் நான் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுறேன். கண்ணு ஃபுல்லா நான் எங்க எங்க அப்ளை பண்ணனோ அங்க எல்லாமே ரெட் கலர். பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உட்கார்ந்து ரொம்ப ஐயோ என்னடா, நம்ம கண்ணுனா அழகா இருந்துச்சு, அதுவும் போயிருச்சா, செம்ம கடுப்பாயிருச்சு. என்னோட ஸ்கின் ஆக்சுவலி ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ எனக்கே அப்படின்னா ஏன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் வாங்கியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து புதுசாக ட்ரை பண்ணாலே அது எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒத்துக்காது. பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணவே முடியலை, என்னடா இது, நம்ம அப்ளை பண்ண இடம் மட்டும் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. நான் அந்த இமேஜ் வந்து நான் இங்கே கண்டிப்பாக நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எப்படி மெயினாக எதுக்காக அப்படின்னா, என்ன மாதிரி நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், மேபி நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணாத ஸ்கின்னாக கூட இருக்கும், அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆகும் தான். ஸோ அது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது பேட்ச் டெஸ்ட் பண்ணப்போ உங்களுக்கு வந்து எந்த இரிட்டேஷனுமே இல்லை அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து மெயினாக செய்யாத விஷயம் அது ஒன்று தான். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்திருக்கு, எப்படி எனக்கு மட்டும் நெகட்டிவ் ஆகும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் டைரெக்டாகவே என்னோடய ஐயில் போட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் ஓகேனா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன க்ரீமாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் சென்சிட்டிவ் ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கு மெயின் க்வெஸ்சனாகவே இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னுக்கு தான் இப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சி நான் வந்து என்னோடய ப்ரோக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன். ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நான் வந்துட்டு சொன்னேன், இது வந்து நான் போட்டேன், போட்டதுக்கப்புறம் நான் இந்த ஃபோட்டோ காமிச்சேன், என்ன இப்படி ரெட்டாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டான். இது வந்து எப்போனா ஐக்ரீம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த வாட்ஸ்அப் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ரிவ்யூ போடுங்க, நாங்களுக்கு வந்து 100 rupees கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 to 4 hours இருக்கும். 4 hoursக்கு அப்புறம் தான் நான் எங்கள் அண்ணனுக்கு சொல்கிறேன். ஏன் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் காம் டவுனாக இருந்துச்சு, லைட்டாக தான் ரெட் கலரில் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அதை காமிச்சு இந்த மாதிரி எனக்கும் ரெட் கலரில் இருக்குது, உனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல, மேபி இது ரெட்டாக கூட ஆகலாம், நான் உன்ட்டு சொல்லிட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு லைட்டாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே எரியலை, சில்லுன்னு தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஓகேன்ட்டு ஃபுல் ஐயில் வந்து மாஸ்க் போட்டு விட்டேன், ஐ மாஸ்க்கு மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி விட்டேன். 10 minutes எல்லாம் நீ வந்து வைக்க வேணாம், 5 minutes வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ போய் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்லாம் வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் எனக்கு எந்த இச்சஸுமே இல்லை, எனக்கு எந்த ரெட் மார்க்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னான். மேபி நம்ம ஸ்கின்னுக்கு தான் அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கீங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இது வந்து ட்ரை பண்ண வேணாம். க்ரீம் வந்து ஷோரான ஒர்க் ஆகலை, பட் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இரிட்டேஷனோ ரெட் மார்க்ஸோ எதுவுமே இல்லை, ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே. ஸோ எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது, நமக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் பண்ணலை, பண்ணாதனால எனக்கு இந்த மாதிரி வந்து ரெட் மார்க்ஸ் எல்லாமே ஆயிருக்கு. மேபி இது க்யூரே பண்ண முடியாமல் போயிருந்தால் என்னோடய சுச்சுவேஷன் என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க,
ஸோ என்ன மாதிரி யாருமே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னு மட்டும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி ஜட்ஜ் பண்ணாமல் பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே எந்த இரிட்டேஷனுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த க்ரீம் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் க்ரீம் சாக்ஸ் சர்க்கிள்ஸ் போகிறதுக்கு ஏதாச்சும் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா, அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, இல்லைனா நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கண்ணில் ரெட் மார்க்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அண்ட் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் யுவர் ஏகே பை. வாழ்க்கை எப்படி போகிறது, நாசமாக போகுது. தேங்க்யூ.